நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம், அந்த வகையில் எனக்கு யாருடைய பயோகிராஃபின்ட்டு எல்லோரும் தான் போய்ச்சோ கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, நடிகை ஷோபனா பற்றி தான் எல்லோரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சின்ன சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நடிகை ஷோபனா அப்படின்னு சொன்னதுமே கண்டிப்பாக இவங்களை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. சின்ன திரையில் செம்மையாக கலக்கிட்டு வராங்க. ஒரே ஒரு சீரியல் மூலிமா ஓஹோன்னு வந்துட்டுருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அது எந்த சீரியல்னு கேட்டால் முத்தழகு. இவங்களுடைய ரியல் நேம் விட ரீல் நேம் தான் நிறைய பேருக்கு தெரியும். ஆமாங்க, முத்தழகுன்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட 1000 எபிசோட் வரணும் அப்படின்ற ஒரு வேண்டுதலோடையே இந்த சீரியல்ல இவங்க நடிக்கிறாங்களாம். கிட்டத்தட்ட இந்த சீரியல் ஸ்டார்ட் பண்ணி 2.5 வருஷம் ஆயிடுச்சுங்க. எப்படியாவது இந்த சாதனையை பண்ணணும், இந்த மதியான டைம்ல டெலிகாஸ்ட் பண்ற சீரியல்ல இந்த சாதனை முத்தழகுக்கு தான் கிடைக்கணும்ட்டு வெறித்தனமா நடிச்சிட்டு வராங்களாம். சோ இவங்க நடிக்க வந்ததே ஒரு பெரிய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு அப்பா இல்லாம, அம்மா இல்லாம, ரெண்டு பேருடைய துணையோ இல்லாம, தாத்தாவுடைய வளர்ப்பில் தான் இருந்திருக்காங்க. நிறைய நேரங்கள்ல சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம கஷ்டப்பட்டிருக்காங்களாம். குறிப்பாக இவங்க இன்ஜினியரிங் படிக்கும் போது இந்த காலேஜ் டைம்லாம் போயிட்டு சாப்பிடும் போது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய பிளேட்லேருந்துலாம் எடுப்பாங்களாம். அப்போது இவங்களுக்கே தெரியாமல் நிறைய பேர் இவங்க பின்னாடி தப்பு தப்பாக பேசியிருக்காங்களாம். ஒரு நாள் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க தூரமாக வரும்போதே இங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, ஏ ஷோபனா வரா, நம்ம சாப்பாடுலாம் சீக்கிரம் சாப்பிடணும், இல்லை மூடி வைங்க, இப்படிலாம் கூட சொல்லியிருக்காங்களாம். ஸோ இது எல்லாத்தையுமே மனம் முடிஞ்சு ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக அவங்க பேசியிருக்காங்க. ஆனால் இப்போது நிறைய பேருக்கு அவங்க சாப்பாடு போடுற நிலைமைக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வீடும் வாங்கியிருக்காங்களாம், சொந்த கார் வாங்கியிருக்காங்களாம். அந்த அளவுக்கு தன்னை தானே மெருகெழுத்துக்கிட்டு இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் செம்மையாக கலக்கிட்டு வராங்க. இவங்க ரொம்ப ரொம்ப போல்டான அண்ட் கான்ஃபிடென்ட்டான லேடினே சொல்லலாம். அதுக்கு காரணம் என்னென்னா, இவங்களுடைய அப்பா பாதிலே விட்டுட்டு போயிட்டாராம். இவங்களுடைய அம்மா சிங்கிள் மதராக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இவங்களை வளர்த்தாங்களாம். அதுக்கப்புறம் இவங்களுடைய அம்மா மலேசியாவுக்கு போயிட்டாங்களாம். அங்கே ஏன் பண்ணணும்னு நினச்சி தான் போனாங்களாம். ஸோ அப்பா அம்மாவுடைய அரவணைப்பே இல்லாமல் ரொம்ப ரொம்ப தனிமையில் நிறைய நேரங்களில் இவங்க அழுதுருக்காங்களாம். ஸோ இது போல வாழ்க்கை யாருக்குமே இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு பொண்ணுக்கு கண்டிப்பாக அப்பாவும் தேவை, அம்மாவும் தேவை, ரெண்டு பேருமே தேவை. நிறைய பேர் சொல்லிடுவாங்க அப்பா இல்லைனா என்ன அப்படின்ட்டு. ஆனால் அப்பா இல்லாதவங்களுக்கும் அம்மா இல்லாதவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். ஸோ தயவு செய்து யாரும் அவங்க அப்பா அம்மாவை விட்டுறாதீங்க அப்படின்லாம் நிறைய பேருக்கு இவங்க ரெக்வஸ்டாகவும் வச்சிருக்காங்க. இவங்க ஒரு லெஃப்ட் ஹேண்டட். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கும் பாலாக்கும் காதல் இருக்குது அப்படின்லாம் கிசு கிசுக்கப்பட்டது. அதுக்கு காரணம் இவங்களுடைய ஒரு ரியாலிட்டி ஷோ தான். இவங்களும் பாலாவும் சேர்ந்து வெண்ணிலவே சாங்க்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரிஜினலை விட இது சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குன்ட்டு ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சு. அந்த நேரத்தில் தான் பாலா அவர்கள் என்னுடைய வீட்டுக்கு வந்துடு அப்படின்ட்டு ப்ரப்போஸ்லாம் பொது மேடையில் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த சேனலுடைய நேமை சொல்லி சேனலே நமக்கு 8 லட்ச ரூபாய்க்கு திருமணம் பண்ணி வைப்பாங்க. அதனால நீ இப்பவே ஓகே சொல்லு, ஓகே சொன்னீங்கன்னா என்னுடைய சம்பள கவரை உங்ககிட்ட தர தயாராக இருக்கேன் அப்படிலாம் அவர் சொல்லியிருப்பாரு. அதை பார்த்துட்டு நிறைய பேர் கண்டிப்பாக பாலாக்கு இந்த வாழ்க்கை அமையணும். ஏன்னா ஆல்ரெடி ரித்திகா கூட இதே மாதிரி தான் சொல்லப்பட்டது. ரித்திகா அதுக்கப்புறம் ஒரு டைரக்டரை மேரேஜ் பண்ணி இப்போ அவங்களுக்கு குழந்தையே பிறக்க போகுது. சமீபத்தில் அந்த வீடியோஸ்லாம் கூட எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ பாலா பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் வேறு லெவலில் கலக்கிட்டு வராரு. அதாவது யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படுதோ அவங்க எல்லாருக்கும் தேடி தேடி உதவி செஞ்சுட்டு வராரு. குறிப்பாக லாரன்ஸ் மாஸ்டர் இவருக்கு ரொம்பவே துணையாக இருக்காருன்னே சொல்லலாம். அவரும் இவரும் சேர்ந்து தான் இந்த உதவிகளை பண்ணிட்டு வராங்க. ஒரு காலத்தில் ஷோபனா அவர்கள் வெல்கம் கேர்ளாக இருந்தாங்களாம். ஆனால் இப்போது அவங்க போகிற ஷோக்கு பல பேர் வெல்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய வந்து சின்ன சின்ன வேலைலாம் பார்த்து தான் அவங்க காலேஜ் டைமில் இவங்க ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. என்ன வேலைலாம் கிடைக்குதோ அதெல்லாம் பண்ணுவாங்களாம். சர்வீஸ் பண்ணுற மாதிரியான வேலைலாம் கூட இவங்க பார்த்துருக்காங்களாம். நிறைய இடங்களில் இவங்க அவமானப்பட்டிருக்காங்களாம். பாடி ஷேமிங்னால நிறைய இடங்களில் ரொம்பவே உடைஞ்சு போயிருக்காங்களாம். இப்போ இவங்களை பார்க்குறவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க, இந்த ரோலுக்கு இவங்க தான் கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்கிற அளவுக்கு தன்னை தானே செம்மையாக வந்து வளர்த்துக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இவங்க ஸ்கின் கேர் இருக்கட்டும்
இந்த சீரியலில் குடும்ப குத்துவிளக்காக இருக்குது, இந்த பொண்ணு பாரு ரீல் லைஃப்பில் எப்படிலாம் இருக்குன்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ ரீல் லைஃப் வேற ரியல் லைஃப் வேற, அதை எல்லாருமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க, அப்படி தான் உண்மை. அதே மாதிரி இவங்களுக்கு ரொமான்ஸ் ரொம்ப நல்லாவே வருதான், இப்போ இருக்க ஹீரோ பூமிநாதன் கூட. அதனால எந்த இடங்கள்லையும் இதை பண்ண மாட்டேன் அதை பண்ண மாட்டேன்னு அவங்க சொன்னதே கிடையாதான், ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக அவர் வச்சிருக்காராம். ஸோ இதை நான் சொல்கிறதுக்கு எந்த ஒரு கூச்சமும் எனக்கு இல்லை அப்படின்ட்டு ரொம்ப போல்டான ரிப்ளை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாலாவை பற்றியும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாலா கிட்டே எனக்கு பிடிச்சது அவர் நல்லவர், அவர் ரொம்ப ரொம்ப நல்லவராக இருக்கார், அதுதான் அவர்கிட்ட எனக்கு பிடிக்கல அப்படின்னு அவங்க ஃபன்னாக சொல்லியிருப்பாங்க. ஸோ பாலாவும் இவங்களும் சேர்ந்தால் நல்லாயிருக்கும் கூட நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில் இந்த பேர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க ரீல் லைஃப்பில் விட ரியல் லைஃப்லையும் காதலில் ஏமாந்துருக்காங்களாம். ஆமாங்க, காதல் அப்படின்றது லவ் இஸ் பெயின், கண்டிப்பாக அதில் நம்ம சொல்ல முடியாத நிறைய வழிகள் இருக்குது. அதே மாதிரி அதை நம்ம டிஃபைன் பண்ணலாம் முடியாது, அது பாட்டுன்னு வரும் அது பாட்டுன்னு போகும், அதில் நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு குட்டி சிஸ்டரும் இருக்காங்க, அதை ஒரு வீடியோவில் கூட அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக கூட அவங்க திருமணம் பண்ணுற மாதிரியான வீடியோஸ் ஒன்று போட்டிருப்பாங்க, அது ஓல்டு வீடியோ தான், அதில் தான் அவங்களுடைய குட்டி சிஸ்டர் காட்டியிருப்பாங்க. அதாவது அவங்களுடைய அப்பா இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிட்டாராம், அந்த குட்டி சிஸ்டர் தான் இவங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க தொடுவானம் அப்படின்ற வெப்சீரிஸ் மூலயமா இண்டஸ்ட்ரியில் அறிமுகம் ஆகியிருந்தாலும், அம்மன் சீரியல் மூலயமா தான் சின்ன திரையில் அறிமுகமாகறாங்க. அதை தொடர்ந்து முத்தழகு சீரியல் மூலயமா ரொம்ப கஷ்டப்பட்டு, அதாவது இவங்க வெப்சீரிஸ்லாம் பார்த்துட்டு தான் நிறைய பேர் வந்து நீங்கள் இங்கே நடிங்க அங்கே நடிங்கன்னு கூப்பிடுவாங்களாம், நிறைய ஆடிஷன் அட்டன் பண்ணுவாங்களாம். ஆனால் இவங்களை வந்து ஒரு சில காரணங்களாம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களாம். நிறைய நேரங்களில் என்ன காரணம்னே தெரியாமல் கூட ரிஜெக்ஷன் ஆயிருக்காம். அதனால இந்த முத்தழகு வந்து இவங்களுக்கு ரொம்பவே ஒரு பொக்கிஷமான சீரியலாங்க. ஸோ அந்த சீரியலுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா லேட் ஆனால் கூட அதெல்லாம் பொருட்படுத்த மாட்டாங்களாம், சில நேரங்களில் லேட் ஆகுதுன்னா லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களாம். அந்த அளவுக்கு ரொம்பவே டெடிக்கேஷனான பர்சன். ஸோ இவங்கள நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்க எந்த அளவுக்கு தைரியமான பொண்ணுனா, அங்கே ரியலாகவே அந்த கலத்து முட்டையை தூக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம், அவங்க இதை பண்ணாங்களாம், அங்கே வந்து யாருமே பண்ணலையாம். இந்த விஷயத்தை இந்த சீரியலுடைய ஹீரோவே ஷேர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் முத்தழகு சீரியலில் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ராக் எங்கெங்கயோ போய் எப்படியோ போயிட்டுருக்கு. அஞ்சலியா முத்தழகா இந்த ரெண்டு பேரில் யாரை வந்து பூமி சூஸ் பண்ணுவாருன்னு போயிருந்த காலம் மாறி, இப்போ முத்தழகு எப்பப்பா நீ வந்து உனக்கு வந்து நினைவுகள்லாம் வரும், சீக்கிரமாக வந்தால் நல்லா இருக்குமேன்ட்டு ஆடியன்ஸ் மனசில் இருக்கிறத இப்போ நிறைவேற்றிட்டாங்க. ஏன்னா பழைய ஃபோட்டோஸ்லாம் முத்தழகு கையில் கிடைக்குது, அது எல்லாத்தையுமே அவங்க பார்த்து ஷாக் ஆகுறாங்க. பூமிக்கிட்ட கேட்குறாங்க, அவரும் ஆமாம் நான் உங்களுடைய ஹஸ்பண்ட், நீங்கள் என்னுடைய ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லும் போது அங்கேயே தொடர்ந்து போட்டுட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் சீரியல் கலக்கட்ட போது, கண்டிப்பாக இந்த சீரியலுக்கு இப்போ எண்டு கார்டே கிடையாது. ஏன்னா ஒரு சிலர், அதாவது சீரியலை எப்பப்பா முடிப்பீங்கன்னு ஒரு சிலர் சொல்லிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் இந்த ஹீரோயின் சொல்கிறத பார்த்தா கண்டிப்பாக 1000 எபிசோடை கடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சீரியலை முடிப்பாங்கன்னு தெரியுது. என்ன மாதிரியான சீக்வன்ஸ்லாம் வரப்போகுதுன்றத நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முத்தழகாக உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பயோகிராஃபில் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.